பிறந்த அனைவருக்கும் வரலாற்றின் பக்கங்களில் இடம் ஒதுக்கப்பட்டுள்ளது. ஆனால் அந்த பக்கத்தை உலகை பார்க்க வைப்பது உங்கள் கையில்தான் உள்ளது. காலம் கலாமிற்கு கணக்கில்லாத எண்ணிக்கையில் பக்கங்களை ஒதுக்கியுள்ளது. அவரின் ஊக்க மாத்திரையில் வளரும் எங்களால் கொடுக்க முடிந்ததோ சிறிய 200 பக்க கலாமின் காவிய மாலையான என்னாலும் எங்கள் நெஞ்சில் கலாம் என்ற நூலை சமர்ப்பிக்கிறோம். இந்நூலினை மாண்புமை வேந்தரையா அவர்கள் வெளியிட இந்திய ஜனநாயக கட்சியின் பொதுச் செயலாளர் திரு பி ஜெயசீலன் அவர் ஐயா அவர்கள் பெற்றுக்கொள்கிறார்கள். தமிழ் துறையின் கவிமாலை இதழ். இவ்விதழை மாண்புமை வேந்தரையா அவர்கள் வெளியிட மூத்த வழக்குரைஞர் வே பானு ஐயா அவர்கள் பெற்றுக்கொள்கிறார்கள். ஒரு சிறிய விதை தன்னை மூடிய மண்ணை கீறி பல தடைகளை உடைத்தெறிந்து இன்று பெரிய ஆலமரமாக உருவெடுத்து தன் கிளைகளை படர்ந்து விரிந்ததற்கான எடுத்துக்காட்டு எஸ்ஆர்எம் கல்வி குழுமம். படையின் வெற்றி அதன் தலைமையையே சாரும். தலைமை உரை நவில மாண்புமை வேந்தரையா அவர்களை நன்றி உணர்வோடு அழைக்கிறோம். தமிழ் பேராயத்தின் தலைவர் டாக்டர் பாலசுப்ரமணியம் அவர்களே, இந்த கவிஞர்களையெல்லாம் ஒருங்கிணைத்து அவர்கள் பாடியிருக்கிற கவிதைகளின் அடிப்படையில் தரம் பிரித்து அவர்களுக்கு தகுதியான வாழ்த்துக்களை சொல்ல வந்திருக்கிற வழக்குரைஞர் பாலு அவர்களே, உங்கள் முன்னால் கவிதைகளை பாடியிருக்கிற கவிஞர்களே, பேராசிய பெருமக்களே, இங்கே அரங்கம் நிறைய அமர்ந்து இசையை பருக இருக்கிற தமிழ் சுவஞர்களே, இந்த சிறப்பான விழா தமிழ் பேராயத்தினுடைய ஒரு அங்கமாக இருக்கிற பாரிவேந்தர் மாணவர் மன்றம் அவர்கள் சார்பாக இங்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. எனக்கே உரிய தமிழ் பற்றை புரிந்து கொண்ட தமிழ் துறையைச் சேர்ந்த பாலு போன்றவர்கள் இன்றைக்கு அப்துல் கலாம் அவர்களுடைய பிறந்த நாளை இவ்வளோ சிறப்பாக ஏற்பாடு செய்து கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள். எத்தனையோ குடியரசுத் தலைவர்கள் இருந்தார்கள், இருந்து கொண்டிருக்கிறார். ஆனால் பெரும்பாலானோர் மறக்கப்பட்டிருக்கிறார்கள். ஆனால் அப்துல் கலாம் மட்டும்தான் இன்றைக்கு தமிழ்நாடு மட்டுமல்ல இந்தியாவே கொண்டாடி கொண்டிருக்கிறது. அவர் குடியரசுத் தலைவராக இருந்தாலும் கூட அவருடைய உள்ளமெல்லாம் எண்ணமெல்லாம் தமிழ்நாட்டினுடைய இளைஞர்கள் மாணவர்களையே திரும்ப திரும்ப சுற்றி வந்திருக்கிறது. அதன் அடையாளம்தான் அவர் ஒரு ஆசிரியனாக இருந்து வகுப்பெடுக்கிற பொழுது தன்னுடைய இறுதி மூச்சை விட்டிருக்கிறார். அந்த வகையில் நம்ம எல்லாம் பெருமைப்படக்கூடிய ஒரு தமிழன் குடியரசுத் தலைவராக இருந்து இன்றைக்கு காலமெல்லாம் போற்றப்படுகிற ஒரு மிகச்சிறந்த மனிதனாக இருப்பது தமிழர்களாகிய நமக்கெல்லாம் பெருமை சிறப்பு. இவர் ஓய்வு பெற்ற பிறகும் கூட, குடியரசுத் தலைவர் பதவியிலிருந்து ஓய்வு பெற்ற பிறகும் கூட திரும்ப திரும்ப மாணவர்களுக்காக நீங்கள் இப்படியெல்லாம் இருக்க வேண்டும் என்று சொல்லி பல கல்லூரிகளுக்கு சென்றிருக்கிறார், பள்ளிகளுக்கு சென்றிருக்கிறார். அவர்களுக்கெல்லாம் நீங்கள் இந்த நாட்டை உருவாக்குவதற்கு, பெருமைப்பட செய்வதற்கு, உயர்த்துவதற்கு நீங்கள் உழைக்க வேண்டும், கடுமையாக உழைக்க வேண்டும், இந்த நாடு வல்லரசாக ஆக வேண்டும், அதற்கு நீங்கள்தான் காரணம் என்று அந்த பொறுப்பை இளைஞரிடம் தொடர்ந்து சொல்லி கொண்டு வந்தார். அது மட்டுமல்ல, அவருக்கு இருந்த மிகப்பெரிய சக்தி இந்த நாட்டின் மேல் உள்ள பற்று. இந்த நாடு எந்த நாட்டை விடவும் உயர்ந்த நாடாக இருக்க வேண்டும், அதற்கு முழுக்க முழுக்க காரணம் இளைஞர்கள்தான், மாணவர்களாம் எண்ணினார். ஆகவேதான் அவர் செய்ததெல்லாம் கனவு காணுங்கள், கனவு காணுங்கள் என்று சொன்னார். முழித்திருக்கிற போது காணுகிற கனவு உங்களுக்கு எதிர்காலத்தில் என்ன திட்டத்தோடு நோக்கத்தோடு
வாழ்கிறீர்கள் என்பதற்கு வழிகாட்டியாக இருக்கும் என்பதற்காகத்தான் திரும்ப திரும்ப கனவு காணுங்கள் கனவு காண் என்று சொன்னார். ஒரு எளிமையான வாழ்க்கையை வாழ்ந்து இப்படியும் ஒரு மனிதன் வாழ முடியுமா? அங்கே குடியை தலைவராக இருக்கிற போது ஒரு பெட்டியை எடுத்துகிட்டு போனார், நாலு உடைகள் தான், திரும்பி வரும்போது அதுதான். இவருடைய பிறப்பு என்பது இது இறப்பில்லாத ஒரு பிறப்பு. இறப்பில்லாத பிறப்பு என்ற காரணத்தினால்தான் இன்றைக்கு எல்லோருமே கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள். இன்றைக்கு டாக்டர் ராதாகிருஷ்ணனுடைய பிறந்த நாளை கொண்டாடுகிறோம், ஆசிரிய தினமாக கொண்டாடுகிறோம். ஆனால் இவர் வந்து வேற எல்லாம் சொல்லலை, மாணவர் தினமாக கொண்டாட வேண்டும் என்று இன்றைக்கெல்லாம் மாணவர் தின மாணவர்களெல்லாம் இன்றைக்கு இதை கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள். அந்த வகையில் இன்றைக்கு நாமும் கொண்டாடி கொண்டிருக்கிறோம். அதே நேரத்தில் கொண்டாடுகிற அந்த நேரத்தில் அவர் விரும்பிய தமிழில் இன்றைக்கு கவிஞரெல்லாம் தன்னுடைய கவிதைகளை பாட இருக்கிறார்கள். கல்லூரி காலத்தில் குன்றக்குடி அடிகளார் தலைமையிலே நான் பல கவிதைகளை பாடியிருக்கிறேன். எப்பவுமே அந்த கவிதை என்பது காதல் வந்தாலும் கவிதை வரும், கவலை வந்தாலும் கவிதை வரும், அதுதான் கவிஞனுடைய குணங்கள். அந்த அடிப்படையில் அப்துல் கலாம் அவர்கள் இறந்திருக்கிறார். பேக்கரும்பிலே அவருடைய உடல் புதைக்கப்படுகிறது, எல்லோரும் அவரை கொண்டு வணங்கி கொண்டிருக்கிறார்கள். அந்த நேரத்தில் நான் தொலைக்காட்சியை பார்த்து கொண்டிருக்கிறேன். ஆக கவலை வந்தது, கவிதையும் சேர்ந்து வந்தது. அந்த கவிதைத்தான் இன்றைக்கு வெளியிட்ட அந்த புத்தகத்தில் முதல் கவிதையாக வந்திருக்கிறது. தமிழ் பேராயத்தின் மூலமாக 11 துறைகளில் வல்லுநர்களுக்கு, ஆராய்ச்சியாளர்களுக்கு, மொழிபெயர்ப்பாளர்களுக்கு ஆண்டுக்கு 20 லட்சம் ரூபாய் அளவில் நாம் அவர்களுக்கு பரிசுகளை வழங்கி வருகிறோம். இன்று சாகித்ய அகாடமி என்று சொல்லப்படுகிற அவர்களே கூட ஒரு பரிசுக்கு 1 லட்சம் ரூபாய் கொடுப்பார்கள். நாம் தான் அதை 1 லட்சம், 1.5 லட்சம், 2 லட்சம், 5 லட்சம் என்ற அளவில் கொடுத்து வருகிறோம். அந்த வகையில் இந்த ஆண்டிலிருந்து அப்துல் கலாம் பெயரில் சிறந்த இளம் தமிழர் விருது கொடுப்பதாக முடிவெடுக்கப்பட்டு அந்த 11 விருதுகளோடு இதையும் சேர்த்து இளம் ஆய்வறிஞர் வளர்தமிழ் விருது, இளம் ஆய்வறிஞர் வளர்தமிழ் விருது, இந்த விருதும் 12வது விருதாக சேர்த்து வரும் ஆண்டுகளில் கொடுக்கப்படும். ஆகவே இந்த அப்துல் கலாம் அவர்களுடைய பெயர் அவர் விரும்பியது போல அவர் ஆய்வில் மட்டுமல்ல இளைஞர்களுக்கும் அவர்களுக்கு அவருடைய பெயரால் விருதுகள் வழங்கப்படும் என்பதை கூறிக்கொள்கிறேன். உங்கள் அனைவருக்கும் என் மனமார்ந்த வாழ்த்துக்களை நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். கவிஞர் வே பாலு ஐயா அவர்களின் தலைமையை கொண்ட கவியரங்கம் இதோ. இன்றைக்கு தொடங்க இருக்கின்ற கவியரங்கத்திற்கு முன்னால் வெளியிடப்பட்ட கவிதை புத்தகத்தில் அகரம் என்று சொல்லுகின்ற அளவில் முதற் கவிதையாக டாக்டர் பாரிவேந்தர் ஐயா அவர்களின் கவிதை இடம்பெற்றுள்ளது என்றவர்கள் சொன்னது உங்கள் காதுகளில் விழுந்திருக்கும். மீண்டும் உங்கள் காதுகளை கௌரவப்படுத்தும் வண்ணம் அந்த கவிதையை அன்பு சகோதரர் திரு MS ராஜேந்திரன் அவர்கள் தற்பொழுது வாசிப்பார். நமது ஒப்பற்ற தலைவர், பல்கலைக்கழகத்தினுடைய வேந்தர் ஐயா டாக்டர் பாரிவேந்தர் அவர்கள், அவருக்கு மிகவும் மனதிற்கு பிடித்த அப்துல் கலாம் அவர்களை பற்றி ஒரு கவிதை எழுதியிருக்கிறார். அந்த கவிதை இந்த புத்தகத்தில் இருக்கிறது. இருந்தாலும் ஒரு கவிதைக்கு அரங்கேற்றம் என்பது முக்கியம் அல்லவா? எனவே அந்த கவிதை இதோ உங்கள் முன்னிலையில் அரங்கேற்றப்படுகிறது. என்னாலும் நீங்கள் எங்கள் மனதில். தலைவர்கள் பிறப்பதும் தலைவர்கள் மறைவதும் வாழும் மக்கள் வழக்கமாய் பார்ப்பதே. அவர்களில் சிலரே அனைவரும் போற்றும் அருமை தலைவராய் அகிலத்தில் வாழ்ந்தனர். வாழ்ந்து மறைந்தனர் வழிபடும் தெய்வமாய். அவர்களின் வரிசையில் அப்துல் கலாமுனி.
அப்துல் கலாம் நீ இல்லை அப்துல் கலாமுனி. அந்த ஐயா வந்து அங்கே கொஞ்சிறார் அப்துல் கலாமுட்ட, அப்துல் கலாமுனி. பிறப்பு ஒருவனை பின்னிலை செய்யா, உழைப்பு இருந்தால் உலகத்தை வெல்லலாம் என்பதை இளைஞனே என்றும் அறிக. கனவை கண்டிடு, காரியம் ஆற்றிடு. இளைஞனே நீயும் இமயத்தை அடையலாம், உன்னால் உறுதியாய் உலகை வெல்லலாம் என்று நீயும் எங்கே போனாய். இளைஞனே நீயும் இமயத்தை அடையலாம், உன்னால் உறுதியாய் உலகை வெல்லலாம் என்ற நீயும் எங்கே போனாய். அப்துல் கலாமை பார்த்து கேட்குறார். மாணவ பருவம் மதிப்புறு செல்வம் என்றெல்லாம் சொல்லி எளிமையாய் வாழ்ந்தாய், பழகும் விதத்தில் பணிவை காட்டினாய், ஏவுகணை பலவாய் எய்து காட்டினாய், எல்லாரும் சமமென எடுத்து சொன்னாய், மதத்தை கடந்த மா மனிதனும் ஆனாய், இந்தியன் என்பதை இதயத்தில் சுமந்தாய், தமிழனின் பெருமையை தரணியில் உயர்த்தினாய், இயற்கையை போற்றினாய், இறையை நம்பினாய், ஏழ்மையை நாட்டில் எப்படி ஒழிப்பது. இயற்கையை போற்றினாய், இறையை நம்பினாய், ஏழ்மையை நாட்டில் எப்படி ஒழிப்பது. சிந்தனை செய்தாய், செயலில் இறங்கினாய், உழைப்பே உயர்வென உலகிற்கு உணர்த்தினாய், ஆசிரிய பணியே அரும்பணி என்று நீ மாணவர் மத்தியில் மரணத்தை தழுவினாய். மரங்கள் நிறைந்த மலையின் உச்சியில், ஷில்லாங்கை பற்றி சொல்கிறாங்க ஐயா, மரங்கள் நிறைந்த மலையின் உச்சியில் ஷில்லாங் உன்னை சிஷ்யனாய் ஏற்று உனது ஆவியை உயரத்தே காக்குது. இந்திய மக்களின் இதயமே நீதான், தமிழன் என்பதால் தமிழகம் உயர்ந்தது, இறப்பு என்பது இல்லை உனக்கு என்னாலும் நீ எங்கள் மனதில், இறப்பு என்பது இல்லை உனக்கு என்னாலும் நீயும் எங்கள் மனதில். டாக்டர் பாரிவேந்தர், வணக்கம். நன்றி. கவியரங்கத்தை தொடங்க இருக்கிறோம். அகரம் என்பதே சிகரமாக ஆரம்பித்ததே வெற்றிக்கு அடையாளம். நன்றி பாரிவேந்தர் அவர்களே. அகதியின் மொழியாய் அன்பின் மொழியாய் மாறி உருமாறி தன்னை மெருகேற்றி கணினியாய் இணையமாய் சங்கம் தொடங்கி இன்றைய வரைக்கும் மொழிப்பால் ஊட்டிய முலைகளை சுமந்து வினாக்குறிகளை நிமிர்த்தி வளைத்து ஆச்சரியக்குறியாக அமைந்த அதிசயம். அதனால் தமிழுக்கு எப்போதும் தடுமாற்றம் இல்லை. தலை முதல் கால் வரை தான் பெற்ற மொழியால் தான் கற்ற மொழியால் ஒவ்வொரு பிள்ளைக்கும் நிமிர்ந்த நடையும் நேர்கொண்ட பார்வையுமாய் பாரதி பார்வை தந்த தமிழன்னையே வணக்கம். நாவேந்தர், மாவேந்தர், பாவேந்தர், மூவேந்தர் என்று எல்லாவற்றிலும் கொஞ்சம் மரபணு கூறுகளை மாற்றம் செய்து கால சமவெளியின் சரித்திர பக்கத்தை தாண்டவராயபுரத்தில் ஒற்றை கருவின் துவக்க புள்ளியில் கருவறை கோயிலுக்குள் காப்பாற்றி தாத்து தவழவிட்டாள் என் தமிழன்னை. முல்லை கொடியில் தொடங்கிய சரித்திரத்தை நீட்சி செய்து பிள்ளைகளுக்கு கல்வி என பெயர் மாற்றம் செய்து காலம் தனது கடைசி மூச்சை நிறுத்தி முடிக்கும் வரை எழுதி வைத்துக்கொள் வேந்தன் என்றால் ஒருவர்தான். காலம் தனது கடைசி மூச்சை நிறுத்தி முடிக்கும் வரை எழுதி வைத்துக்கொள் வேந்தன் என்றால் ஒருவர்தான். வில்லில்லை வாளில்லை கத்தியில்லை இரத்தமில்லை, வில்லில்லை வாளில்லை கத்தியில்லை இரத்தமில்லை, அன்பினால் பண்பினால் பாராளும் வேந்தன் ஒருவர், அது பாரிவேந்தர்தான் என்றாள் தமிழன்னை. திசைகளை சுருக்கி உங்கள் ஆள்காட்டி விரல் நீளும் திசை எதுவோ அதுவே கிழக்கென்று உணரும் தமிழகம். திசைகளை சுருக்கி உங்கள் ஆள்காட்டி விரல் நீளும் திசை எதுவோ அதுவே கிழக்கென்று உணரும் தமிழகம். பாரிவேந்தர் அவர்களுக்கு என் முதல் வணக்கம். இங்கு தலை இல்லை, தளபதி இல்லை. இங்கு தலை இல்லை, தளபதி இல்லை, உலக நாயகன் ஒருவரும் இல்லை, உச்ச நட்சத்திரமும் உள்ளே இல்லை, நயன் இல்லை, திரி இல்லை. என்றாலும் ஆதிகுலம் சமைத்த அன்னை இருக்கிறாள், ஆதிகுலம் சமைத்த அன்னை இருக்கிறாள்,
அவள் சமைத்த அமுதம் பருக அரங்கு நிறைந்த அன்புடையோரே, உங்கள் பாதங்களுக்கு என் பணிவான வணக்கங்கள். கடல்கோள் கொண்ட கபாடபுரம் லெமோரியா அதன் கடைசி படிமமாய் ஒற்றை கரு ஒன்று ஒதுங்கி தப்பி மரக்கலம் செலுத்தும் மறைக்காயர் மரபில் தப்பி பிறந்த சிப்பியின் முத்தாய், மண்ணில் எழுதிய தமிழின் வெற்றியை விண்ணில் செலுத்திய வீரிய கதிராய், மண்ணில் எழுதிய தமிழின் வெற்றியை விண்ணில் செலுத்திய வீரிய கதிராய், திசை தொழும் குடும்பமே ஒரு திசை தரக்கூடும் என்று தமிழ்கலம் சுமந்த கலாம் இந்தா என்று தந்தது காலம். திசை தொழும் குடும்பமே ஒரு திசை தரக்கூடும் என்று தமிழ்கலம் சுமந்த கலாம் இந்தா என்று காலம் தந்தது. ஒற்றை எழுத்தை மாற்றி போட்டு காலம் என்பதை கலாம் என்றாக்கியது. எவனை நம்பியும் யாரும் இப்போது நாற்காலியை விட்டு நகர்வதில்லை. எவனை நம்பியும் யாரும் இப்போது நாற்காலியை விட்டு எழுவதே இல்லை. நகர முடியாத நாற்காலியாக இருந்தாலும் பரவாயில்லை என்ற நிலையில் வந்த நாற்காலிகளையெல்லாம் நகர்த்தி துரத்தி அறிவு நாற்காலி ஒன்றை மட்டுமே கடைசி வரையில் கைப்பிடித்தவர் கலாம். அறிவு நாற்காலி ஒன்றை மட்டுமே கடைசி வரையில் கைப்பிடித்தவர் கலாம். அப்பன் செத்தால் கூட இப்போதெல்லாம் கேமரா வராமல் எவனும் அழுவதில்லை. அப்பன் செத்தால் கூட எவனும் இப்போதெல்லாம் கேமரா வராமல் அழுவதில்லை. உனக்கு மட்டும் எப்படி ஊரே அழுதது? உனக்கு மட்டும் எப்படி ஊரே அழுதது? கனவுகளை விதைத்து நனவுகளை அறுவடை செய்த ஐயா கலாமின் ஆன்மாவுக்கு வணக்கம். அப்பன் ஆத்தா தந்த ஆனா ஆவண்ணா தமிழ் கரைந்து கானா தமிழ் என்று காணாமல் போனது. ஆதி தமிழ் சிதைந்து பாதி தமிழாகி மீதி தமிழும் லக்கா மாட்டிக்கிச்சு கிக்கான ஃபிகரு என்று நசுங்கி சிதைகிறது ஆதி தமிழ் சிதைந்து பாதி தமிழாகி மீதி தமிழும் லக்கா மாட்டிக்கிச்சு கிக்கான ஃபிகர் என்று நசுங்கி சிதைகிறது. பாரிவேந்தர் சபை முன்பு பாடுபொருள் கலாம் பற்றி பாட வந்த பாட்டு பிள்ளைகளே வணக்கம். செவியில் நுழைந்து இதயம் உறைந்து மூளை திசுக்களில் எரிமலை குழும்பென ஏற்றுங்கள் தமிழை. அந்த அக்கினி வெப்பத்தால் புதிதாய் தோன்றுவோம். கேட்க வந்தோரே, உங்கள் காதுகள் கௌரவப்படுத்தப்படும் என்ற நம்பிக்கை எனக்கு. நான் பாடுவதை விடவும் பிள்ளைகள் பாடும் தமிழ் கேட்க உங்களுக்கு காலம் கொஞ்சம் சுருக்கமாயிருப்பினும் கூட முதற்கவிதையை வாசிக்க நான் திரைப்பட இயக்குனர் கவிஞர் அருண் சிதம்பரம் அவர்களை அழைக்கிறேன். முல்லைக்கு தேர்தான் கொடுத்தான் பாரி. நம் ஐயா பாரிவேந்தரோ பலருக்கு வாழ்க்கையை அள்ளி கொடுத்தார் வாரி. மழை கூட விட்டு விட்டுத்தான் பொழியும் உம்மாறி, இடைவிடாமல் யாரும் கொடுப்பதில்லை உம்மாறி. திறமையானவன் வெளிச்சமின்றி தவிக்க நீ ஒரு துளி பார்வை வீசி விடியலை காட்டினாய். பாரதியின் கனவு கல்வியில் சிறந்த தமிழ்நாடு. இன்று தமிழகத்தில் பட்டதாரிகளின் எண்ணிக்கை உயர்ந்ததற்கு எஸ்ஆர்எம்மும் ஐயா பாரிவேந்தரும் ஒரு முக்கிய காரணம். வாழ்க ஐயா பாரிவேந்தரின் புகழ். ஐயாவை வணங்கி என் கவியரங்கை தொடங்குகிறேன். சனங்களின் சனாதிபதியே, இளைஞர்களின் சேனாதிபதியே, நீ படகோட்டி மகனாய் பிறந்தாய், வழிகாட்டி தலை மகனாய் நிமிர்ந்தாய், வள்ளுவன் வழியில் வாழ்ந்தாய், கொண்ட கொள்கையில் சிகரமாய் நின்றாய். உன் வருகையே ராஷ்டிரபதி பவனுக்கு பெருமை தந்தது. உன்னால் தான் விவசாயி மகனுக்கும் விஞ்ஞானியாக ஆசை வந்தது. உன் தொலைநோக்கு பேச்சு தேசத்திற்கே உத்வேகம் தந்தது. ஒரு தலைமுறையே தமிழா உன்னால் நிமிர்ந்தது. வறுமையில் தான் உழன்றாய், ஆனால் உன் திறமையை நீ வறுமைக்கு தின்ன கொடுக்கவில்லை. சராசரி மாணவனாய்தான் உன் பள்ளி கணக்கை தொடங்கினாய், ஆனால் நீ சராசரியில் சமாதானமாகவில்லை. பிடித்ததை படித்து படிப்படியாகத்தான் முன்னேறினாய், ஆனால் ஏறிய பின் எந்த படியையும் நீ மறக்கவில்லை. நீ அமெரிக்காவும் போகவில்லை. நீ அறிவை தீட்டினாய், அறிவியல் வளர்ந்தது. அன்பை காட்டினாய், அகிலமே மிளர்ந்தது.
உன் மிகப்பெரிய சாதனை என்ன? நாட்டின் கடைக்கோடியில் பிறந்தவன், தெருக்கோடியில் பயின்றவன், முதல் குடிமகன் ஆனதா? திரிசூல், அக்னி, பிருத்வி, நாக், ஆகாஷ் ஏவுகணைகள் ஏவியதா? பாரத ரத்னாவை அலங்கரித்ததா? 40 பல்கலைக்கழகங்கள் டாக்டர் பட்டங்கள் தந்ததா? போலியோவையே எழுந்து நடக்க வைக்க நீ கண்டுபிடித்த எடை குறைந்த ஊன்றுகோலா? ஏழையின் இதயம் தடையின்றி துடிக்க நீ கண்டுபிடித்த கலாம் ராஜு ஸ்டென்டா? இவைகள் எல்லாம் உன் சாதனைகள் தான், இவைகள் எல்லாம் உன் சாதனைகள் தான். வாழ்வின் கடைசி மணித்துளிகளிலும் ஷில்லாங்கில் மாணவர்கள் மத்தியில் பேசிக்கொண்டிருந்தாய், பிடித்ததை செய்து கொண்டே மரணத்தையும் பிடித்து கொண்டாய். வாழ்ந்தால் உன் போல் வாழ வேண்டும், மாண்டாலும் உன் போல் போக வேண்டும். விஞ்ஞானம் அமெரிக்காவின் அடையாளம், மனித சக்தி சீனாவின் அடையாளம், கடின உழைப்பு ஜப்பானின் அடையாளம். விஞ்ஞானம் அமெரிக்காவின் அடையாளம், மனித சக்தி சீனாவின் அடையாளம், கடின உழைப்பு ஜப்பானின் அடையாளம், எல்லாமும் கலந்த கலாம் எங்கள் கலாம் இந்தியாவின் அடையாளம். வாய்ப்புக்கு நன்றி, வணக்கம். மாணவர் தினத்திற்கு மரியாதை செய்யும் வண்ணம் முதற் கவிதை தொடுக்க செல்வன் நரேன்குமார் அவர்களை அழைக்கிறேன். கலாமாகி கசிந்து கண்ணீர் மல்கி, தமிழனாய் பிறந்து இந்தியனாய் மறைந்தவரே, மூவியல் கொண்ட முத்தமிழில் அறிவியலை நான்காவதியலாய் அன்போடு நல்கியவரே, வள்ளுவன், பாரதி, காந்தி என்றே காலம் கழித்த பாரத மண்ணில் கலாம் என்னும் ரத்தினம் போர்க்கோளம் கண்டு, பாரதம் பல விண்கலம் கண்டு பாரத மண்ணை கலங்காமல் பார்த்தார். அவர் இன்று இந்த உலகையே பெருந்துயரோடும் பெருத்த கலக்கத்தோடும் ஈர்த்ததேனோ? குறுமுனி வழிவந்த காப்பியம் இங்கே தமிழ் வளர்த்தது. தமிழோடு வளர்ந்த குறுஞானி வாய் வழிந்த காவியங்கள் தமிழரை வளர்த்து தழைக்க வைத்தன. தமிழன்று முனியை இழந்து தவித்ததை காணவில்லை நான். ஆனால் தமிழகமே இன்று ஞானியை இழந்து தவிப்பதை காண்கிறேன். ஏன்? வள்ளுவரின் சங்கீதம் அமுதுமழை தருகிறது, வள்ளலாரின் சங்கீதம் அருள்மழை தருகிறது, மேகத்தின் சங்கீதம் முத்துமழை தருகிறது. ஆனால் மேதையுனது சங்கீதமோ என்றும் எங்களுக்கு நம்பிக்கை மழை தூவுகிறது ஐயா. ஆனால் மேதையுனது சங்கீதமோ என்றும் எங்களுக்கு நம்பிக்கை மழை தூவுகிறது ஐயா. கனவுகள் காண சொல்லிவிட்டு கனவாகி போனவரே, கனவுகள் காண சொல்லிவிட்டு கனவாகி போனவரே, உன் கண்கள் மறைந்தாலும் நம் கனவுகள் மறைவதில்லை. நீ மண்ணோடு போனாலும் எம் மனதோடு வாழ்வதனால் அறிவெல்லாம் அருந்தமிழாய் அறிந்தவன் நான், அறிவியல் அறியாதவன் நான், அறிவெல்லாம் அருந்தமிழாய் அறிந்தவன் நான். அண்டத்தின் பெருபொருளும் அதுதான், இப்பிண்டத்தின் உட்பொருளும் அதுதான். இருபொருளாலும் கவிப்பொருள் ஒன்றை காணிக்கையாக்குகிறேன், இருபொருளாலும் கவிப்பொருள் ஒன்றை காணிக்கையாக்குகிறேன். கண்ணீரோடு கலாமுக்காக. நன்றி, வணக்கம். அடுத்த கவிதையை வாசிப்பதற்காக தமிழை தமிழுக்கு அறிமுகம் செய்த பெயர், தமிழை தமிழுக்கு அறிமுகம் செய்த பெயர், தமிழனை தமிழனுக்கு அறிமுகம் செய்த பெயர், தமிழரெல்லாம் கூடி தமிழா என்று கேட்ட பெயர், தமிழரெல்லாம் கூடி தமிழரை ஏன் கைவிட்டாய் தமிழா என்று கேட்ட பெயர். திரைப்பட பாடலாசிரியர், அழகி மூலம் அறிமுகமானவர். நான் சொன்ன முன்னுரையை பொருத்தி பாருங்கள். சொர்க்கோ கருணாநிதி கவி அளிக்க வருகிறார். முந்தி பிறந்தவளே, மொழிக்கெல்லாம் தலைமகளே, கவிஞர்கள் சிந்தனை வான்மீது சிறகடித்து பரப்பவளே, சந்தன பொய்கைகளை சதுராடி நிற்பவளே, நந்தனம் கல்லூரி பேராசிரியர், உன் நல்லடியை வணங்குகிறேன். நாட்டரசர் அரியணையில் நலம் வாய்க்க பூத்திருந்து, ஏற்றரசன் சுவடுகளில் எழுத்து நலம் காத்திருந்து, பாட்டரசன் கவிதைகளில் பரிமளித்து, என் கூட்டுக்குள் வாழ்கின்ற செந்தமிழே, உன்னை கும்பிட்டு தொடங்குகிறேன். அன்புக்கு மூன்றெழுத்து, அறிவுக்கு மூன்றெழுத்து, பண்புக்கு மூன்றெழுத்து, பாசத்துக்கு மூன்றெழுத்து, உண்மைக்கு மூன்றெழுத்து, நன்மைக்கு மூன்றெழுத்து, வெற்றிக்கு மூன்றெழுத்து, விருதுக்கு மூன்றெழுத்து, நீங்கள் படிக்கும் எஸ்ஆர்எம்க்கு மூன்றெழுத்து. சீக்கிரம் முடி என் தலையெழுத்து என்று சொல்வதும் புரிகிறது.
ஒப்புக்காக கூடுகின்ற கூட்டம் அல்ல, தமிழ் பேராய கூட்டம் மாணவர்களின் நட்புக்காக கூடுகிற கூட்டம். திருமணத்திலே இருவர் இணைந்து மூவராவார்கள் நட்பில் மட்டும். திருமணத்திலே இருவர் இணைந்து மூவராவார்கள் நட்பில் மட்டும்தான் மூவர் இணைந்து ஒருவராவார்கள். உடலின் மானம் காக்க உடுத்துவது ஆடையாகும், உயிரின் மானம் காக்க உடுத்துவது நட்பாகும். உடலின் மானம் காக்க உடுத்துவது ஆடையாகும், உயிரின் மானம் காக்க உடுத்துவது நட்பாகும். காதல் என்றால் அது முத்தத்தின் சத்தம், நட்புதானே ரத்தம். காதல் என்றால் அது முத்தத்தின் சத்தம், நட்புதானே ரத்தத்தின் யுத்தம். காதல் செய்தவன் கிறுக்கு பயல், காதல் செய்பவன் கிறுக்கு பயல், அவன் வீதி வரையும் தான் வருவான். நட்பு செய்தவன் தான் நல்ல பயல், வீட்டுக்குள்ளே வருவான். அக்பர் போல அமைச்சர் வேண்டும், அக்பர் போல ஒரு அமைச்சர் வேண்டும், கக்கன் போல ஒரு கவர்னர் வேண்டும், கம்பன் போல ஒரு கவிஞர் வேண்டும், கல்வி காக்க பாரி வந்தலை போல் ஒரு மனிதன் வேண்டும். பின்னை போல் நீ கொடை கொடுக்கவில்லை, விண்ணை போல் நீ கொடை கொடுக்கவில்லை, விண்ணோ வெப்பத்தால் இழுத்துவிடும், இந்த மண்ணை போல் கொடை கொடுக்கவில்லை, மண்ணோ மறுபடியும் உறிஞ்சிவிடும், எங்களை பெற்ற அன்னையை போல் பால் கொடுத்தாய், அள்ளி அள்ளி கவிதை பால் கொடுத்தாய், கல்வி கொடுத்தாய், வேல் கொடுத்தாய், அன்பு கொடுத்தாய், பண்பு கொடுத்தாய், இந்த சிங்கத்தின் கூட்டங்களை நீ செய்து வைத்தாய், இந்த சிங்கத்தின் கூட்டங்களை செய்து வைத்தாய். தம்பிகளே, உங்கள் இதயத்தில் ஒன்றே ஒன்று எழுதுங்கள், தனியார் நிறுவனம் ஒன்று உலக வரலாற்றிலே, தனியார் நிறுவனம் ஒன்று உலக வரலாற்றிலே, ஏன் இந்தியாவிலே ஆசியாவிலே தமிழ் தாய்க்காக பல கோடி கொடுக்கும் ஒரு நிறுவனம் அது உங்கள் எஸ்ஆர்எம் நிறுவனம். இதுக்கு மட்டும் ஐயாவின் பாதத்தை கவிஞர்கள் நாங்கள் வணங்குகிறோம். ஏனென்றால் பல்லாயிரம் கோடி, பல்லாயிரம் கோடி பெருமை உடைய தமிழ் தாய்க்கு அள்ளி அள்ளி பல்லாயிரம் கோடி கொடுக்கும் உன் பாதத்தை நான் வணங்குகிறேன். ஐயா, முதுகெலும்பு கை கால் எலும்பு போல் கணக்கில்லா தலைவர்கள் உண்டு, கை கால் எலும்பு போல் கணக்கில்லா தலைவர் உண்டு, நீங்கள் மட்டும்தான் தமிழுக்கும் தமிழனுக்கும் முதுகெலும்பாக இருக்கிறீர்கள். உங்களை முத்தம்பொழில் வணங்குகிறேன். திங்கள் இரவு நமது வெள்ளி ஒரு நாள், தம்பிகளே, திங்கள் இரவு நமது வெள்ளி திசைகள் கடந்து போனது, ஒரு நாள் திங்கள் இரவு நமது வெள்ளி திசைகள் கடந்து போனது, அந்த அந்த ஞாயிறை வியாழன் என்று புதைத்தார்கள். திங்கள் இரவு நமது வெள்ளி திசைகள் கடந்து போனது, அந்த ஞாயிறை வியாழன் என்று புதைத்தார்கள். இனிமேல் எங்கே காண்போம்? மாணவர்களின் செவ்வாயில் தான் அவர் சித்தித்திருப்பார், மாணவன் செவ்வாயில் தான் சித்தித்திருப்பான். 20 கோடி மாணவர்களை சந்தித்த இந்தியாவில் ஆசியாவில் ஒரு தலைவன் ஒன்றென்றால் ஐயா அப்துல் கலாம் தான். ஒரு சிறந்த புத்தகம் அவர் சொல்கிறார், ஒரு சிறந்த புத்தகம் 100 நண்பனை தரும், ஒரு சிறந்த நண்பன் ஒரு நூலகத்தையே தருவார். உலகத்துக்குள்ளே தமிழகம் இருந்தது முன்பு கலாம் ஐயாவால் தான், உலகத்துக்குள்ளே தமிழகம் இருந்தது முன்பு கலாம் ஐயாவால் தான், தமிழகத்துக்குள்ளே உலகமே இருந்தது. எச்சங்களை சேர்த்தவனெல்லாம் வரலாற்றில் இல்லை. அவர் உங்கள் போல, தம்பிகளே, உங்களைப் போல இருந்து லட்சியங்களை சேர்த்ததால் தான் அவன் இமயத்தின் எல்லை. லட்சியங்களை சேர்த்ததால் தான் வரலாற்றில் அவர்கள் இல்லை, லட்சியங்களை சேர்த்தவர். ஒன்றே ஒன்று சொல்லி முடிக்கிறேன், நலிவுற்ற நாடு நலம் பெற்று நலிவுற்ற நாடு நலம் பெற்று வளம் பெற்று பொலிவுற்று புகழ் பெற்று சிறக்கட்டும். அவரின் பெருமை நம் இதயத்தில் இருக்கட்டும். இத்தோடு என் உரை முடிக்கட்டும். நன்றி சொர்க்கோ. அடுத்ததாக செல்வி பத்மலோசினி அவர்களை அன்போடு அழைக்கிறேன். தொடுவானம் தொடுகின்ற தூரம் என்று குறிப்பிட்டது யாரோ, ஆனால் அவ்வாக்கியத்தினை மெய்ப்பித்தவர் நீரே. நம்பிக்கை விதையினை இளைஞருள் வித்திட்டவர் யாரோ, கனவு காணுங்கள் என்று கற்பித்தவர் நீரே. கனவுகள் மெய்ப்படும் காலங்கள் வெகு தூரமில்லை என மெய்ப்பித்தவரும் நீரே. நிலவினை காட்டி உன் அன்னை சோரூட்டிய போதே அந்நிலவனில் ஆராய்ச்சி செய்ய ஆவல் கொண்டவரும் நீரே. ஆவலுக்கு ஆவண செய்து அதனை அண்டத்திற்கு அறிவுறுத்தியவரும் நீரே. செய்தித்தாட்கள் விற்றாலும்
பிற்காலத்தில் அதில் நம்மை பற்றி நற்செய்திகள் வர வேண்டும் என்ற எண்ணம் கொண்டவரும் நீரே. அந்த எண்ணத்திற்கு உயிரூட்டியவரும் நீரே. இந்தியா வல்லரசாகும் என்று குறிப்பிட்டவரும் நீரே. இந்தியா வல்லரசாகும் என்று குறிப்பிட்டவரும் நீரே. அக்குறிப்பு செயலுருவம் கொள்ளும் காலம் நெடுந்தூரமில்லை என்று சுட்டி சென்றவரும் நீரே. நீர் சுட்டியபடி உங்கள் குறிப்பு மெய்ப்பிக்கப்படும் எங்களால், உங்களின் நம்பகமிக்க இளைஞர்களால். அந்நாளன்று அக்காட்சியினை விண்ணுலகிலிருந்து கண்டு வியப்புற்று வாழ்த்தவிருப்பவரும் நீரே. கல்வி கண் திறந்தவர் காமராசர் என்றால், கல்வி கண் திறந்தவர் காமராசர் என்றால், இளைஞனின் கற்பனை கனவுகளை திறந்த நீரும் ஓர் காமராசரே என்னை பொறுத்தவரையில். அகிம்சை நிலையினை கடைபிடித்தவர் காந்தியடிகள் என்றால், அகிம்சை நிலையினை கடைபிடித்தவர் காந்தியடிகள் என்றால், அன்பு நிலையினில் வழுவாது வாழ்ந்து வந்த நீரும் ஓர் காந்தியடிகளே என்னை பொறுத்தவரையில். இந்திய மக்களின் மனதில் மட்டும் நீர் குடிபுகவில்லை ஐயா, இந்திய மக்களின் மனதில் மட்டும் நீர் குடிபுகவில்லை, அவர்களின் இல்லங்களிலும் நீர் குடிபுகுந்துள்ளீர். ஆம், குழந்தைக்கு உயிர் கொடுத்து தூண்டுபவர் அன்னை என்றால், குழந்தைக்கு உயிர் கொடுத்து தூண்டுபவர் அன்னை என்றால், இளைஞரின் கனவுகளுக்கு உயிர் கொடுத்து தூண்டிய நீரும் ஓர் அன்னையே என்னை பொறுத்தவரையில். பிள்ளைகளின் மீது நம்பிக்கை வைப்பவர் தந்தை என்றால், இந்திய இளைஞரின் மீது அளவு கடந்த நம்பிக்கை கொண்ட நீரும் ஒரு தந்தையே என்னை பொறுத்தவரையில். வந்திடுங்கள் அவ்விண்ணுலகை விட்டு மழையாய், இந்த மண்ணிற்கு வளம் சேர்க்க, காற்றாய் உங்கள் அனைவரையும் சுவாசிக்க, நீராய் எங்கள் குருதியினுள் கலந்திட, அதன் மூலம் மீண்டும் ஒரு கலாம் உருவாகலாம். மேலும் மேலும் உன் புகழ்பாட ஆவல் உண்டு எனக்கு, ஆனால் அவகாசமோ இல்லை அதற்கு. பிரியாவிடை பெற்ற உன்னை பற்றி கவி பாட வாய்ப்பளித்த அவையோரிடமிருந்து பிரியாவிடை பெறுகிறேன். நன்றி, வணக்கம். அடுத்ததாக தமிழமுது படைக்க வருகிறார் கவிஞர் தமிழமுதன். பாரிவேந்தர் என்பது அவருக்கு எடுகுறி பெயர் அல்ல, காரண பெயர். ஒற்றை விதையாய் வந்து தமிழுக்கு தமிழனுக்கு ஆலமரமாய் ஆனவர். அவர் தொட்ட திசைகள் எட்டிலும் எழுந்து வந்தது சூரியன். அவர் சிறகை விரிக்க வந்தவர் அல்ல, வளர்பவர்களுக்கு வானத்தை வழங்க வந்தவர். அவர் வந்த வழி முட்புதராயிருக்கலாம், பின் தொடர்கிறவருக்கு பாதையை செப்பனிட்டு தந்தவர். அவருக்கு எனக்கு என்னுடைய வணக்கங்கள். அப்துல் கலாம் கடைசி வரை சாதாரண மனிதனாய் இருந்து சரித்திர மனிதனாய் மாறிப்போனவர். கையேந்தி பவனில் சாப்பிட்டு ராஷ்டிரபதி பவனில் ஜனாதிபதியானவர். தென்கோடியை நோக்கி வடகோடியை வரவைத்தவர். ஏவுகணைக்கு தாய் இந்தியாதான் என்று உலக அறிவியல் மாநாட்டில் உரக்கச் சொன்னவர். அவருக்கு நினைவிடம் ராமேஸ்வரத்தில் இல்லை, மாணவர்கள் இதயத்தில் இருக்கிறது. அவர் வெற்றி பெறுவதற்காக உழைக்கவில்லை, இந்தியா வெற்றி பெற உழைத்தவர். அகிம்சை நாட்டிலிருந்து அணுகுண்டை தயாரித்த அணு விஞ்ஞானி. கடைக்கோடி மனிதன் மனதில் எடை கூடி போனவர். அவர் அணுகுண்டு வெடித்த பிறகுதான் உலக வரைபடத்தில் உயர்ந்த இடத்திற்கு வந்தது இந்தியா. நன்றி, வணக்கம். மாணவன் சரத்குமார் உங்களை அன்போடு அழைக்கிறேன். ராமேஸ்வரம் அளித்த வரம், இளைஞர்களிடம் கனவை விதைத்து இளைஞர்களை கிளையாக வளர்த்த மரம். ஒரு கவிதைக்கு என் கவிதை அர்ப்பணம். நாளைய வரலாறு தான் என அறியாமல் தாழ்விற்றார். நாளைய வரலாறு தான் என அறியாமல் தாழ்விற்றார். செய்தி தாழ்விற்றார். உயர உயர பறந்தாலும் பணிவே அவரது முதல் குணம். நல்ல கனவு காண சொன்னார், நல்ல கனவு காண சொன்னார். அக்கனவு உன் உறக்கத்தில் வருவதல்ல, உன்னை உறங்க விடாமல் செய்வதே என கனவு காண சொன்னார், நல்ல கனவு காண சொன்னார். அவர் வாழ்க்கையில் நடந்தது பல சோதனை, அதை கடந்து அவர் செய்தார் பல சாதனை. நமக்கெல்லாம் அவர் ஆற்றினார் பல போதனை, நம்மிடம் அவர் இல்லாததே நமக்கு வேதனை. அவர் இந்தியாவுக்கு கிடைத்தது நமக்கெல்லாம் பெருமை, அவர் போல் யாருக்கும் இல்லை பொறுமை. நடையிலும் உடையிலும் தெரியும் அவரது எளிமை, என்றும் குறையாது அவரது இளமை. சிந்திக்க வைக்கும் அவரது சிரிப்பு, நாட்டை காப்பதில் தான் தெரிகிறது அவரது பொறுப்பு. அவர்தான் இந்திய இளைஞர்களின் இதய துடிப்பு, என்றும் மறையாது அவரது சிறப்பு. அவர் செலுத்திய ஏவுகணை விண்ணை முட்டும், அவரின் வார்த்தைகள் இளைஞர்களின் இதயத்தில் எழுச்சி ஊட்டும். அவரின் பாதைகள் என்றும் நல் வழியை காட்டும், அவரின் படைப்புகள் இந்தியாவின் வலிமையை கூட்டும். இந்தியாவின் கனவுகளை நினைவாக்க பிறந்தவர் கலாம், இந்தியாவின் கனவுகளை நினைவாக்க பிறந்தவர் கலாம்,
இந்திய இளைஞர்களின் இதயத்தில் அவருக்கு என்றும் உண்டு சலாம். கண்ணீரில் கலந்தாலும் கலங்காவிடை பெற்றாய் நீ, நிஜத்தில் மறைந்தாலும் நினைவில் வாழ்பவன் நீ, இன்றும் மாணவனாக வாழ்ந்து கொண்டிருக்கும் எங்கள் கனவு நாயகனே, உமக்கு இந்த கவிதையாம் அர்ப்பணம். வாய்ப்பளித்த உள்ளங்களுக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி சரத்குமார். அடுத்ததாக தமிழகத்தின் நெருப்பு கவிஞன் என்று அறியப்படும் அறிவுமதியின் பெண், என் அண்ணனின் பெண், நான் கைபிடித்து நடந்த சகோதரன் தந்த அன்பு செல்வி அமுதினி அறிவுமதி, வருக நெருப்பு கனலை தருக. பெற்ற தாய்க்கும் கற்ற தமிழுக்கும் என் முதல் வணக்கம். தமிழை அள்ளி பருகவிற்கும் கவிதையை கொட்டி தீர்ப்பதற்கும் வருகை தந்திருக்கும் தமிழ் உள்ளங்களுக்கு என் தமிழ் வணக்கம். இத்தனை வணக்கங்களையும் ஒற்றை வார்த்தையில் சொல்வதனில் டாக்டர் பாரிவேந்தர் ஐயா அவர்களே, உங்களுக்கு வணக்கம். ஆகஸ்ட் 15 இந்தியா விடுதலை பெற்றது. அக்டோபர் 15 இந்தியா மாபெரும் விஞ்ஞானியை பெற்றது. நிலமகள் தலை நிமிர்ந்தால் தன்மடியில் உன்னை சுமந்தாள். மாணவர் மனதில் உன்னை விதைத்தாய், இன்றோ மாணவர் தினமாய் வடிவம் எடுத்தாய். மதம் தாண்டிய மனிதன் நீ, மனிதம் போற்றி வணங்கும் புனிதன் நீ. சிறகுகளில் தீயை வைத்தாய், அக்னி சிறகுகளாய் விண்ணை பிளந்தாய். எதுவசமும் இலவசம் தன்வசம் இருக்கக்கூடாது என்று அன்பளிப்பு கொடுத்தவனுக்கே காசோலையை அன்பளிப்பாய் தொடுத்தாய். வானமே எல்லை என்பர் உனக்கோ வானமே தொடக்கம் என்போம். உன் எல்லையை கண்டறிய காற்றில் பாதை செய்து கொண்டிருக்கின்றோம். ஒற்றை விதையாய் நீ இருக்க கோடி கோடி விருட்சங்களும் விழுதுகளும் பரவி கொண்டிருக்கின்றன மாணவர்களாய். உன் இருவிழி கனவுகளை இன்று எத்தனை எத்தனை கோடி விழிகள் சுமக்கின்றன. உன் ஏக்கங்களை நிறைவேற்ற அவை எப்படி எப்படி இமை போல துடிக்கின்றன. கண்ணீரை சிந்தி உன் கனவுகளை கலைக்க நாங்கள் விரும்பவில்லை. உன் நினைவுகளை ஊற்றி தீயில் சிந்தனை ஏற்றி முன்னேறவே விரும்புகின்றோம். அதை மாணவர் தினமாய் அக்னி சிறகேற்றி வணங்குகின்றோம். ஜாதி வேறு, மதம் வேறு, குலம் வேறு, இருபாலார் வேறுபாடு வேறு, எத்தனை எத்தனை வேறுபாடுகள் இவ்வுலகில், அத்தனை வேறுபாடுகளிலும் ஒற்றை வேறாய் உன் சிந்தனையை உள்ளூட்டினாய், விஞ்ஞானத்தில் வழிகாட்டினாய். நம்முள் கனவை விதைத்தவன் இன்று கனவாய் மறைந்தான் என்றும் நம் நினைவில் வாழ்வான். கனவு கண்டோம், ஆம் நாங்கள் கனவு கண்டோம். எங்கள் முன் எத்தனை எத்தனை கலாம்கள் மாணவர்களா இன்று. என் கவிதைக்கு சொல் கொடுத்த தமிழுக்கும், என் கவிதைக்கு உயிர் கொடுத்த அப்துல் கலாமுக்கும், என் வரிகளுக்கு செவி கொடுத்த மாணவ உள்ளங்களுக்கும் என் நன்றி, வணக்கம். அடுத்ததாய் மீண்டும் சுருக்கமாய் கிரேசி அவர்கள். அவையோர் அனைவருக்கும் என் முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். மாணவர்கள் நடுவில் மங்காத கதாநாயகன், மனமொன்றிய கலாம், நன்றிக்கு ஒரு கலாம், சிறகுகளை விரி சீறி பர சிந்தனை கோர்கலாம். பகட்டுலகம் எளிமைக்கு முடிச்சூட்டியது, கலாமுக்கு மரியாதை. முடியாதது இல்லை, முடிப்பதே இல்லை. கடினமாக உழை, நேர்மையாய் நில், நீயும் கலாமாகலாம். திருக்குறள் கற்றார், திருப்புகழ் பெற்றார், திறமையால் நம் கலாம். தமிழ் வழி படித்த தரணியின் முதல் மகன் கலாம் தந்த பாடம். பிறப்பு சம்பவம் இறப்பு சரித்திரம் கண்டது ராமேஸ்வரம். கசடரக்கள் கற்ற வழி செல், கலாம் வழி நில். எளிமையின் சிகரமே எண்ணத்தின் உயரமே, எங்குள்ளாய் ஐயா நீ, எங்குள்ளாய் ஐயா நீ. ஏவுகணை நாயகன் எதிலுமே தூயவன், ஏவுகணை நாயகன் எதிலுமே தூயவன். இதுதான் உன் விலாசம், உழைப்பின் இலக்கணம், உன்னத அருங்குணம். ஓய் வரியா சூரியன் நீ, பார் போற்று முன்னாலே பாரத ரத்னா பெருமை அடைந்தது. தேசமே சுவாசமாய் இருந்தவனை இறுதி வரையிலும் வணங்குவோம் என்று கூறி எனது கவிதையை முடித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். அடுத்ததாக இதய மருத்துவர் இளங்கோவன் அவர்கள். இன்று அக்டோபர் 15
அகிலத்தின் அதிசயமாம், அருந்தமிழரின் பொக்கிசமாம், அப்துல் கலாம் அவதரித்த நாளிது, பாரி வேந்தர்தம் பதாகை தாங்கிட்ட மாணவர் மன்றத்தார் மாணவர் தின நாளாய் மாண்புடன் எடுத்திடும் மகிழ்ச்சியுறு இந்நாளில் அவர் குறித்த சில வார்த்தை அவையோர்க்கு கூறிடவே இதயத்து மருத்துவன் யான் தமிழேந்தி வந்துள்ளேன். உலகத்து அரங்கதனில் தமிழ் மொழிக்கு உயரிய செம்மொழி நிலைதனை தன் கடமையென கண்டறிந்து கையெழுத்தும் தானிட்டு களிப்புடனே வெளியிட்டார் அரசதன் ஆணையாக. செம்மொழி நிலைகண்ட செம்மல் இவரே என எம் வழி சமுதாயம் என்னாலும் போற்றிடும் எளிமைமிகு பெருமகனார். அண்ணா பல்கலைக்கழகத்தின் பெரியதோர் அரங்கத்தில் மாணவ மாணவியர் முற்றிலும் சூழ்ந்திருக்க கேள்விகள் பலயாவும் கேட்கின்றார் தமிழனிலே. கேட்டிட்ட கேள்விக்கெல்லாம் தக்கனறு பதில் கூறி நமையெல்லாம் திகைக்க வைத்தனரே மாநகராட்சி பயில் மாணவ செல்வங்கள். குழந்தைகள் என் சுற்று முடித்துவிட்டேன், இப்போது நீவிரமை கேள்விகள் கேட்டிடலாம் என கூறி முடிக்கும் முன்னே எழுந்தொரு மாணவன், ஐயா எனதொரு கேள்விக்கு ஏற்ற பதில் வேண்டுமென கேட்டிட்டான். ஐயா, பாரத தேசம் பழம்பெரும் தேசம், புத்தரோடு காந்தியாரை பெற்றெடுத்த தேசம் இது, போரினை வேரோடு சாய்ப்போம் என போதிக்கும் பூமி இது. இப்பெருமை பெற்ற இந்திய திருநாட்டில் அணுத்துறை விஞ்ஞானத்தில் ஆழ்ந்த அறிவுடை நீவிரே, அணுத்துறை விஞ்ஞானத்தில் ஆழ்ந்த அறிவுடை நீவிரே, மண்பதையை மாய்த்துவிடும் மாபாதக ஆயுதமாம், அணுசக்தி ஆயுதத்தை ஆக்கியது சரியோ இது முறையோ சிறுவன் என் கேள்விக்கு செப்பிடுவீர் உண்பதில்லை என்றிட்டான். அவன் கேட்ட மாத்திரத்தில் அரங்கமே நிசப்தத்தில் நிரம்பியது. மெல்லிய புன் உருவல்தனை முகத்திலே தவழவிட்டு, குழந்தாய் அறிவான கேள்வி இது, அரிதான கேள்வி இது என கூறி கேட்டிட்ட மாணவண்டனை கனிவாக அணைத்திட்டு, குழந்தாய் கூறிடுவேன் என்பதில்லை, புத்தருடன் காந்தியாரும் போதித்த அகிம்சையே, புத்தருடன் காந்தியாரும் போதித்த அகிம்சையே என்றும் என் வாழ்வின் உயிர் மூச்சு, எப்போதும் இதற்கில்லை மறு பேச்சு. இந்திய நாட்டின் இறையாண்மை என்றும் நிலையாய் இருந்திட வேண்டின் இந்நாட்டில் வாழ்ந்திடும் எம் மக்கள் எப்போதும் அமைதியாய் வாழ வேண்டின் நாம் அந்நியர் நாட்டினர்தம் அச்சுறுத்தல் ஒழித்திட்டு அமைதியோடு வாழ்ந்திட அறவழியில் நின்றிட வலிமை மிகு பாரதத்தை வையத்தில் வைத்திடுதல் அவசியம் அவசியம். அத்தகு நிலை என்றும் நீடிக்க அணுசக்தி ஆயுதம் அவசியம் மிக அவசியம் என கூறி, குழந்தாய் நம் நாடு எப்போதும் நாம் கண்ட அணு ஆயுதத்தை யார் மீதும் தப்பிதமாய் முதலாய் செலுத்தாது, நம் நாடு முதலாய் செலுத்தாது என உலக சபையோருக்கு அன்றே ஒப்புதல் அளித்திட்டு வைத்திட்டோம் சான்று. அன்றே உலக சபையோருக்கு ஒப்புதல் அளித்திட்டு வைத்திட்டோம் சான்று என கேட்டிட்டோர் வியக்கும் வண்ணம் கேள்விகளுக்கு பதிலுரைத்து கலந்துரையாடலனை கச்சிதமாய் முடித்து வைத்தார். இறுதியாய் மாணவர் மன்றத்தினரே, நீவீர் இன்று அக்டோபர் 15 நாள்தனில் அகிலத்தின் அதிசயமாம், அருந்தமிழரின் பொக்கிசமாம், அப்துல் கலாம் அவதரித்த அரியநல் நாள்தன்னை மாணவர் தினமென மகிழ்ச்சியாய் கொண்டாடுதல் முறையே இது முற்றிலும் சரியே சரியே. இவ்வேளைதனில் இதயத்து மருத்துவன் யான் உமை வாழ்த்தி இயம்பிடுவேன், தொய்வின்றி உம் பணி தொடரட்டும் தொல்காப்பிய தமிழாக தலைக்கட்டும். நன்றி, வணக்கம். அடுத்ததாக செல்வன் குணபாலன். அக்னி எனும் துன்பக் கடலில் வளர்ந்த பிரம்மாண்ட அக்னியின் பிரம்மனே, நீ படைத்த அக்னி மட்டுமல்ல நீ எழுதிய அக்னி சிறகுகளும் இளைஞர்களின் மன அக்னிக்கு எரிபொருளானது.
தோல்விகள் பல சிரித்தால் என்ன, என் நிழலும் எம்மை கண்டு நகைத்தால் என்ன, உம்மை ஒரு முறை நினைத்தால் மனதின் ஈரமும் ஆவியாகிவிடும், பண்பும் பாசமும் மாறட்டும், பண்பும் பாசமும் மாறட்டும், நீ அதை அரவணைத்தமையால், விஞ்ஞானமும் கர்வம் கொள்ளும், நீ அதை காதலித்தமையால், கண்ணியாயிருந்த விஞ்ஞானம் சுமங்கலியானது உன்னை மணந்து, கதிரவனின் கண்களும் கூசும் உன் மனதின் வெளிச்சம் கண்டு, மல்லனும் மருண்டு விழுவான் உன் மழலை சிரிப்பில், இத்தகையொரு முகத்தில் கண்டதில்லை ஒரு நாளும் வாடிய முகத்தை, காலமும் பின்செல்ல ஆசை கொள்ளும் உன் அறிவியலின் ஆக்கத்தை ரசிக்க, உன் விரல்பட்ட விண்கலமும் கண்கலங்கி ஏங்கும் மீண்டும் உன் விரல்கள் பட, விஞ்ஞானத்தின் மேதையே இளைஞர்களின் பாதையே, எங்களை கனவு காண செய்ய நீங்கள் கண்ட கனவுகள் பாதியில் கலைந்ததேனோ, நீங்கள் மண்ணில் விழவில்லை, எங்கள் மனதில் விழுந்திருக்கிறீர்கள் விதையாக, அவ்விதையின் வீரியம் கண்டு வியக்கும் இந்த உலகம் ஓர் நாள், ஏவுகணை மனிதனே நீ காட்டிய பாதையில் சென்று ஏற்றம் காணுவோம், உன் கலைந்த கனவினை நாங்கள் கண்டு நினைவாக்குவோம், பளிங்கு மாளிகை வேண்டாம் உன் கல்லறைக்கு, பளிங்கு மாளிகை வேண்டாம் உன் கல்லறைக்கு, உனக்கு தகுந்த சமர்ப்பணம் உன் கனவு 20-20, நிம்மதியாக உறங்குங்கள். நன்றி. பேராசிரியர் ரவி அவர்கள். மாண்பமை வேந்தர் ஐயா அவர்களே, தமிழ் பேராயத்தின் தலைவர் ஐயா அவர்களே, என் கரம் வணங்கும், தமிழை என் சிரம் வணங்கும். இந்திய பெருங்கடல் இந்தியர்களின் கண்களில், ராமேஸ்வரம் கடலிலிருந்து அலைகள் வந்ததுண்டு, அதிசயங்கள் வந்ததுண்டா, ராமேஸ்வரம் தீவுகளுக்கு நடுவே திரைகள் வந்ததுண்டு, திரவியங்கள் வந்ததுண்டா, வந்ததுண்டு, வானத்திலிருந்து கதிர் வருவதைப் போல அன்றொரு நாள் அறிவியலின் புதிர்போக்க அப்துல் கலாம் வந்தார், நமக்கெல்லாம் பொற்காலம் தந்தார், எறும்பு தோற்கும் சுறுசுறுப்பு, வானம் தோற்கும் பெருமை, மேகம் தோற்கும் கருணை, கடல் தோற்கும் அறிவு, காற்று தோற்கும் சமத்துவம், இதுவே நம் கலாமின் மகத்துவம். நம் காலத்தில் நாம் புத்தரை பார்த்ததில்லை, நம் காலத்தில் நாம் விவேகானந்தரை பார்த்ததில்லை, நம் காலத்தில் நாம் மகாத்மாவை பார்த்ததில்லை, அதனால் என்ன, இவர்களின் இன்றைய வடிவம்தான் அப்துல் கலாம். வாடி கிடந்த மாணவ பயிர்களை செழிக்கச் செய்த நவீன வள்ளலார்தான் அப்துல் கலாம். காலம் காலமாக கலங்கி கிடந்த மாணவ மனங்களை வாங்க கலக்கலாம் என்று வாஞ்சை காட்டியவர்தான் அப்துல் கலாம். இந்திய தாயின் ஆண் வடிவம் அப்துல் கலாம். வீணை விரும்பிய விஞ்ஞான சரஸ்வதி அப்துல் கலாம். திருக்குறளை கொண்டாடிய திருமகனார் அப்துல் கலாம். அக்கினி சிறகுகள் கொண்ட அதிசய பறவை அப்துல் கலாம். இப்படியெல்லாம் கொண்டாடிய எங்கள் கலாமை காலம் தின்றுவிட்டதே. கருணையில்லாத காலனே, நீ இரக்கமில்லாமல் எடுத்து சென்றது கலாமின் உயிரை அல்ல, இந்தியாவின் உயர்வு. கொடூரமான காலனே, நீ நிறுத்தி சென்றது கலாமின் நாடி துடிப்பை அல்ல, இந்தியாவின் இதய துடிப்பை. ஐயோ, கையற்று நிற்கிறோமே எங்கள் கருணை கலாமை இழந்து, இருள் சூழ்ந்து தவிக்கிறோமே எங்கள் இதய நாயகனை இழந்து, மனம் ஒடிந்து துடிக்கிறோமே எங்கள் மனித தூயனை இழந்து, வெள்ளி முடிகள் நெற்றியில் கோலமிட, வெள்ளை புன்னகை இதழ்களில் தாளமிட, கருணை பார்வைகள் கண்களில் ஜாலமிட, இரக்க குணங்கள் இதயத்தில் ஓலமிட, இந்தியாவில் வளம் வந்த எளியவரே, ஜனாதிபதி மாளிகையை ஜனங்களின் மாளிகையாக்கியவரே, எளியவர்களின் வெற்றிக்காக ஓயாமல் பங்காற்றியவரே, இதோ உங்களுக்காக 250 கோடி விழிகள் அழுகின்றன. உன்னதங்களை உருவாக்கிவிட்டு உலகை விட்டு சென்றதேனோ, அதிசயங்கள் நிகழ்த்திவிட்டு அகிலம் விட்டு போனதேனோ, கண்களை குளமாக்கிவிட்டு காலமாகி போனதேனோ, நெஞ்சத்தை துண்டாக்கிவிட்டு நிலத்தை விட்டு போனதேனோ, எங்கள் பிரியத்துக்குரிய பெருமகனே, நீங்கள் இல்லாத இந்த நிமிடங்கள் நீங்கள் விண்ணேவிய ஏவுகணைகளின் பின்னால் எரியும் தீப்பிழம்பாய், எங்கள் இரத்த நாளங்கள் சத்தம் போட்டு எரிகின்றன, இன்னும் தொடர முடியாமல் என் கண்கள் கலங்கி நிற்கிறது, துக்கத்தில் என் தமிழும் தழும்பி நிற்கிறது, கட்டங்கடைசியாய் புத்தரை சிரிக்க வைத்துவிட்டு எங்களை அழ வைத்துவிட்டு சென்றீரே, ஐயோ. நன்றி அவர்களே. உங்களுக்கு ஒரு நற்செய்தி, நட்சத்திர பெயர் சுமந்த கார்த்திகா வருகிறார் கடைசி கவிதையை வாசிக்க. இங்குள்ள அனைவருக்கும்
இன்றைய மொட்டுக்களாய் நாளைய மலராய் மலர துடித்துக் கொண்டிருக்கும் மாணவ மாணவியர்களுக்கும் எனது மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். உயிர் எழுத்துகளுள் முதல் எழுத்தை முதன்மையாக கொண்டு ஒளியற்ற ஜீவன்களுக்கு ஒளி கொடுத்து உயர்த்திவிட வந்த ஒளி சுடரே, விழித்திருக்கும் வேலையெல்லாம் நாட்டிற்காக உழைத்தவரே, உறங்கிய விழிகளுக்கு விழுதை போல் அசையா ஊக்கம் அளித்து அலியா கனவுகளை விதைத்து ஆறுயிர் அளித்தவரே, மண்ணிற்கும் மனிதர்க்கும் நடக்கும் யுத்தத்தில் விண்ணிற்கு அரைக்கூவல் விடுத்த மா மன்னரே, மனதிற்கினிய மாலை வேளையிலே மலர்களை சுற்றும் தேனீக்களாய் கடற்கரை மணலில் கலங்கரை ஒளியில் தென்றல் காற்றை தீண்டும் கடல் அலைகளோடு கைகோர்த்து விளையாடும் மழலைகளின் சிரிப்பினில் இன்பம் கண்டு மக்கள் மனதில் மறையா இடம் பிடித்த பாசச் சுடரே, ஏழ்மையில் பிறந்து ஏணியில்லாமல் உயர்ந்த மா மனிதரே, உறக்கம் கலைந்தால் சிகரம் தாண்டும் உயரமும் அடையலாம், ஊக்கம் இருந்தால் சிறகடித்து வானிற்கும் பறக்கலாம் என்ற தத்துவத்தை மெய்யாக்கியவரே, ஏழைக்கெல்லாம் இனியவரே, ஐயமில்லா அறிவியல் அறிஞரே, விண்கலன் ஏந்திய விந்தை மனிதரே, போற்றுகிறோம் உமது பொற்கலங்களை. அனைவருக்கும் நன்றி. தொழில்முறை கவிஞர்களோடு இங்கே கவி பாடிய பிள்ளைகள் அனைவரும் உங்கள் வீட்டு பிள்ளைகள். நீங்கள் கொடுத்த மேடை எந்த இடமும் கிடைத்து விடாது, இப்படி ஒரு மேடை என்கின்ற போது தன் பிள்ளைகளை தான் ஊட்டி வளர்க்க வேண்டும் என்ற எண்ணத்தில் தமிழ் பேராயம் தந்த மேடை, பாரிவேந்தர் அவர்கள் அமைத்து கொடுத்த மேடை, வாசித்த கவிதைகளை நேசித்தீர்கள் என்று நான் அறிவேன். இறுதி என்று சொல்வதற்கு முன்னால் என் உரை என்று ஒன்றும் இருப்பதற்கில்லை. இவ்வளவு நேரம் நீங்கள் பொறுமையோடு இருந்ததே தமிழுக்கு சிறப்பு. ஆனால் ஒற்றை கருத்தை நான் உதிர்த்து செல்ல விரும்புகிறேன். அன்பிற்கினிய தோழர்களே, வண்டிக்காரன் கொடுக்கின்ற சாட்டை அடிகளையெல்லாம் வாங்கி கொண்டு வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறது கொம்பை மறந்த மாடு என்பது காசி ஆனந்தனின் கவிதை. வருத்தப்பட்டு பாரம் சுமந்து வண்டிக்காரன் கொடுக்கின்ற சாட்டை அடிகளையெல்லாம் வாங்கி கொண்டு வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறது கொம்பை மறந்த மாடு என்பது கவிதை. கொம்புகளோடு இருக்கின்ற தமிழன் திரும்புவான் என்று சொன்னால் எவனும் தொட்டுவிட முடியாது என்பதை நாம் உணர வேண்டும். இது ஒரு படிவம், உணர்வின் வடிவம். கொஞ்சம் கொஞ்சமாக குறைந்து கொண்டிருக்கின்ற வடிவத்தை மீட்டெடுத்துக் கொடுக்கின்ற பணியை எஸ்ஆர்எம் பல்கலைக்கழகமும் தமிழ் பேராயமும் செய்கிறது போது, அந்த வகையில் மேடை அமைத்து கொடுத்த பாரிவேந்தர் அவர்களுக்கு உங்கள் கரவொலி ஒருபுறம் மீண்டும் ஒரு முறை ஒலிக்கட்டும். சில நேரங்களில் கவிதை என்பது வார்த்தைகளால் வரக்கூடாது. மறைந்து போன ஆட்சி படத்தில், தில்லானா மோகனாம்பல் படத்தில் ஒரே ஒரு காட்சி, காதலர்களை பிரித்து வைத்திருக்கின்ற இடத்தில் சிவாஜி இந்த புறம் அமர்ந்திருப்பார், பத்மினி அங்கே இருப்பார். அந்த காட்சியை விளக்கிய உடன் இருவரும் பார்த்து கொள்ளுகின்ற அந்த ஒரு கணம், ஒரு நொடி, ஒரு நொடியின் இமை பொழுது என்பது இருக்கிறதே, நலம்தானா என்று கேட்கின்ற பார்வையை, புருவத்தை உயர்த்துகின்ற நடிகர் திலகம் உயர்த்துகின்ற வரைக்கும் காத்திருக்காமல் நான் நலம்தான் என்று சொல்லுகின்ற அந்த ஒற்றை கணம் கவிதை. அது பத்மினியால் முடிந்தது. இயல், இசை, நாடகம் என்று எதை எடுத்துக்கொண்டாலும் செழிவாக சொன்னவன் தமிழன், சிறப்பாக செய்தவன் தமிழன், உலக முழுமைக்கும் தனது தமிழை எல்லா இடங்களுக்கும் எடுத்துச் சென்றவன் தமிழன் என்ற வகையில் அமர்ந்திருந்த உங்களுக்கும், மேடை அமைத்து கொடுத்த நிறுவனத்திற்கும், கல்வி நிறுவனங்களுக்கும், ஐயா பாரிவேந்தர் அவர்களுக்கும், தட்டிய கரங்களுக்கும், கேட்டு காதுகளுக்கும், இதயம் நிறைந்த தமிழோடு அமைந்திருந்த அத்தனை இதயத்துக்கும் என் தலைதாழ்ந்த தமிழ் வணக்கங்களை மீண்டும் ஒரு முறை நன்றியாக்கி வணங்கி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.